ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இது நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பெயிண்டிங் வேலை நடந்துட்டுருக்குது இல்லைங்களா. நேத்தி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரூமு ஃபுல்லாக வந்து அந்த ரூமில் இருந்த திங்ஸ், லாஃப்டில் இருந்த ஷெல்ஃபில் இருந்தது எல்லாமே ஒழிச்சு கொண்டு போய் ஹாலில் வச்சுருக்குறோம். நைட்டுக்குள்ளே இந்த ரூமு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இடையில வந்து சமையல் வேலையும் வந்து பார்த்துட்டு பசங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இந்த வேலைகள் வந்து பண்ணணும். இந்த ரூமு ஃபுல்லாக வந்து ஒழிச்சிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பசங்களை வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டேங்க. பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறனால அவங்களும் எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பகலில் ஃபுல்லாக இந்த ரூமு ஃபுல்லாக ஒழிச்சு வச்சுட்டோம். ஈவினிங்காக சாதனை அப்போ வந்ததுக்கப்புறமா தான் வந்து இந்த கட்டில் வந்து என்னால் வந்து நிமித்த முடியாதுங்க, ரொம்ப வெயிட்டு. அந்த பெட்டெலாம் கொண்டு போய் அந்த ரூமில் வச்சுட்டு கட்டில் நிமித்தி கொடுத்துட்டாங்க. இது வாங்கிட்டு வந்து போட்டதோட சரிங்க. அதுக்கப்புறம் நகத்தை கொடுக்கல அப்படியே தான் இருந்தது. இப்போ கீழே வந்து பெருக்கி தள்ளும் போது, அடியில் குனிஞ்சு பெருக்கி தள்ளும் போதும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடியில் ஒட்டடை வந்து அந்த தொடப்பத்தாலே தட்டி விடுவேன். இப்போ நிமித்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ ஒட்டடை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த தொடப்பத்தாலே சும்மா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷால் ஒரு தடவை தட்டி விட்டுட்டு நல்லா தொடச்சி விடணும். அந்த வேலையை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரூமில் ரொம்ப ஒட்டடெல்லாம் கிடையாது. அந்த லாஃப்ட்டில் இருந்தது மட்டும்தான் கொஞ்சம் டஸ்ட் நிறைய இருந்தது. அது மட்டும் அவங்க வந்து பெருக்கி தள்ளி கொடுத்துட்டாங்க. மற்றபடி ஏசி வந்து சும்மா லைட்டாக தான் தொடச்சி விட்டுருக்குறாங்க. அப்புறமா பொறுமையாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஜன்னல் எல்லாமே லைட்டாக வந்து சும்மா ஒட்டடை மட்டும் தட்டி விட்டுட்டேன். தொடக்கலாம் இல்லை. சரி, எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுல்லாக பெயிண்டிங் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜன்னல் எல்லாமே ஒரு தடவை வந்து தொடச்சி தான் விடணும். சரி, ஒரேடியே அப்போ தொடச்சி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஒட்டடை தட்டி விடுறதோட சரி. ரூமை ஃபுல்லாக ஒழிச்சு கொடுத்ததுக்கப்புறமா, அந்த ஒட்டடை அடிக்கிற வேலை, அந்த தூசு தட்டுற வேலை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா கடைசி அந்த ரூமே வந்து பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன். ஒரு மூணு தடவை வந்து பெருக்கி தள்ளுற மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா பெருக்க பெருக்க வந்துக்கிட்டே தான் இருக்குது டஸ்ட்டு நிறையா. சொல்ல பண்ணுறீங்க, என்ன அடிக்கிறீங்க? கீழே ஃபுல்லாக சிந்துது. என்ன பரவாயில்ல, மேட்டு போட்டு தொடச்சிக்கலாமா? அப்பா அங்கெல்லாமா பண்ண சொன்னாங்க, அந்த கிராக்லெல்லாம் பண்ண சொன்னாங்க. அப்புறம் எங்கெல்லாம் பண்ணுற? அப்புறம் எங்கெல்லாம் பண்ணுற? வேஸ்ட் பண்ணாத, கீழே ஈரமாவது. அப்புறம் நசு நசுட்டு வழிக்கிட்டு விழுந்துருவோம். இம்மா உனக்கு எட்டாவது, டேடி வந்து பண்ணிப்பாங்க. வை அங்கெல்லாம் வேணாம், நீ வை வை அதுக்குள்ளே வை. எனக்கு அத்த வைக்காது அதில் வை. நான் இரு இருங்கெல்லாம் நீ சொல்லாது, அது உள்ள வை. அதெல்லாம் இல்லை, நீ அங்கே வை. நீ ஆனால் நல்லா பேச கற்றுக்கிட்ட, எனக்கு தெரியல. இங்கே கீழே ஈரமாவது. நீ என்ன பண்ற? நீனு என்ன தொடக்கிற? போதும் போ, டாடி மீதி டாடி வந்து பண்ணிப்பாங்க. போ போதும் போதும், இன்னும் வச்சுட்டு டேடி வந்து பண்ணிப்பாங்க. வை அங்கே மேலே வை, ஷெல்ஃபில் வை. இரு இரு இரு, நான் பெருக்கி தள்ளிக்கிறேன். இரு, அப்புறம் இங்கே நச நச. ஸோ அதனப்பா வந்ததுக்கப்புறமா இந்த கட்டில் நிமித்தி போட்டு ஓரளவு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுற வேலை தான். ஏ என்னடா பண்ணுது, ஏய் அழகாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கீழே சிந்தாமெல்லாம் போடுது என் செல்லம். சிவப்பண்டி செல்லம் இல்லை, சொல்லாமல செய்யுது என் செல்லம். அழகாக போடுங்க. ஆ சூப்பராக பண்ணிட்டு டீச்சர், அங்கெல்லாம் பண்ணுங்க. அங்கெல்லாம் பண்ணிட்டீங்களா? அந்த இது அம்மா, ஆ அங்கே பண்ணுங்க. சூப்பர் சூப்பர், அழகாக பண்ணுது என் சொல்ல. ஹெல்ப்லாம் பண்ணுது, அழகுமே இல்லை. இது போதும், இது ஹெல்ப் பண்ணது போதும். வாங்க நம்ம போய் இது பண்ணலாம், ஹோம்ஒர்க் பண்ணலாம். நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, வாங்க. இன்னைக்கு வந்து வெனஸ்டே, நாளைக்கு தர்ஸ்டே. தர்ஸ்டே ஸ்கூல் இருக்குல்ல, வாங்க ஹோம்ஒர்க் எழுதலாம். ஹிந்தி ஹோம்ஒர்க் இருக்குது. ஒன்று ரெண்டு இடத்துல இந்த ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாகவே அங்கங்கே லைட்டாக கிராக் இருக்குது. அது லைட்டாக வந்து கொத்தி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் எதுவும் ஒன்று வந்து தடவி விடுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கொத்தி விட்டுட்டாங்க. அந்த இடத்துல லைட்டாக வந்து தண்ணி தொட்டு துடைக்கணும், ஏன்னா மண் இருந்தால் ஒட்டாதுன்னு சொல்லிட்டு தண்ணி தொட்டு துடைக்கணும். அந்த இதுதான் வந்து வெற்றிக்குட்டி வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அதை முடிச்சுட்டு அப்புறம் வெற்றிக்குட்டி ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
பெயிண்டிங் நல்லா பண்ணுற அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சமையல் நைட்டு டிஃபன் வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகி தான் வந்து செய்ய சொல்லியிருந்தேன். அதை வந்து சாதனாக்குட்டியை வந்து செஞ்சிருவான். சும்மா ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பால் இருக்குது, ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு படுக்க வேண்டியதான். ஏன்னா ஹெவியாக சாப்பிட்டுட்டு வேலை செய்யவும் வந்து முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அடிக்க முடியாது, ஒரு 5:1 ரேஷியோ வந்து சொல்லியிருந்தாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சாதனப்போ வந்து அந்த கிராக்குக்கெலாம் அவங்க அந்த இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த கெமிக்கல் பூசிகிட்டு இருந்தாங்க. நான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரெண்டு பேருமா சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து முடிச்சிடலான்ட்டு தான் வந்து ரெண்டு பேருமாவே செஞ்சுட்டு இருந்தோம். அந்த ரூம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு சாதனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னா, நான் வந்து அந்த ரொம்ப பெயிண்ட் அடிக்கிறது ஹெல்ப் பண்ணலை. ஆனால் இந்த ரூமும் வந்து பாதி பாதி ரெண்டு பேருமா தாங்க வந்து ஃபுல்லாக அடித்து முடித்தோம். நிறைய பேரும் வந்து யோசிச்சிருப்பீங்க, ஒரு வேலை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், எதுக்காக வந்து இவங்களே வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ வந்து கஷ்டப்படணும் கூட வந்து நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு தாங்க. நம்மளே வந்து பெயிண்ட் பண்ணும்போது அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. இதை நம்ம ஆள் வச்சு பண்ணோம்னா செலவு ரொம்ப அதிகமாக ஆகும். ஆள் வச்சு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிவிட்டு. இப்போ எங்களை மாரி மிடில் கிளாஸ் இருக்கிற ஃபேமிலியெலாம் வந்து நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனமாக இருந்து தான் ஆகணும். இப்போ இதே இப்போ வந்து வெளியிலையும் பெயிண்ட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம், அதுக்கெலாம் கண்டிப்பாக ஆள் வச்சு தான் ஆகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் வலிக்கும் வைக்கும் போது இதுக்கும் வந்து ஆள் வச்சு அடித்தோம்னா செலவுன்னு ரொம்ப அதிகமாக ஆகுங்கிறனால தான் சரி உள்ளே தானே நமக்கு தெரிஞ்ச வேலை தானே நாமளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால தாங்க நாங்கள் உள்ளே வந்து சிரம பார்க்காம கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் அடிச்சிட்ருக்கோம். ஏன்னா இதில் ஒரு 10,000 நம்ம மிச்சம் பண்ணலாம், அந்த 10,000 வச்சு வெளியில் கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதனால தான் தோராயமாக ஒரு அமௌண்ட்டு சொல்கிறேன், வெளியில் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியாது. பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற இடத்துலாம் இந்த சைடு, அதுக்கப்புறம் இங்கே மேலே லாஃப்ட்டுக்கு அடி பக்கம் உள்ளது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இப்போ காமிக்கிற சைடு, இது எல்லாமே ஃபுல்லாக நான் தாங்க வந்து பெயிண்ட் பண்ணேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக திட்டு திட்டாக தெரியும். இப்போ இந்த லைட்டாக பெயிண்ட் அடிக்காத இடத்துலலாம் அந்த கெமிக்கல் வந்து பூசி இருக்கிறாங்க. அதில் வந்து காஞ்சதுக்கப்புறமா நாளைக்கு தான் அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ நான் தாங்க பெயிண்ட் பண்ணினேன். அந்த ரோலர் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு அங்கங்கே லைட்டை திட்டு திட்டாக தெரியும். இது காஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குங்க. இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு வந்து லைட்டாக தெரிஞ்சதுன்னா ப்ரெஷ்ஷால் லைட்டை அடித்து விட்டுடுவோம். நான் வந்து இந்த ரோலரால் பண்ணும் போது அந்த கார்னர் ஃபுல்லாகவே இந்த ப்ரெஷ்ஷால் தான் பண்ணியாகணும். அதை வந்து சாதனை அப்போ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் வாட்டி கலந்தது வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் சாதனப்பா ரோலரால் எடுத்து கடகடன் அவங்க அடித்து விட்டுடுவாங்க. அவங்க மற்ற இடத்த ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா உள் சைடெலாம் வந்து கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோலரால் பண்ண முடியாது, அது ப்ரெஷ்ஷில் தான் பண்ணி ஆகணும். அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிச்சுங்க. ஒரு 10% தான் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த கெமிக்கல் பூசின இடத்துலலாம் நல்லா காஞ்ச ஒரு 4 நேரம்னாவது நல்லா காயணும், அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து பெயிண்ட் பண்ணலாம். அது இன்னைக்கு முடியாது, நாளைக்கு தான் சொல்லியாச்சு. பகல் அதை நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். லைட் வெளிச்சத்தில் காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரங்கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த ரூமை ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. சாதனா பார்க்க அந்த பீச் கலர் அந்தளவுக்கு வந்து விருப்பப்படலைங்கிறனால இந்த ரூமில் ஃபுல்லாகவே வந்து ஒரே கலராகவே வந்து அடித்தாச்சு. அந்த லாஃப்ட்டில் அந்த பார்டர் மட்டும் வந்து அந்த பீச் கலர் வந்து கொடுத்தாச்சு. பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசி ஒரு தடவை வந்து வீடு ஃபுல்லாக, அதாவது ரூம் ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு லைட்டாக வந்து மாப்பும் போட்டு விட்டுட்டேங்க. அப்போ தான் வந்து படுக்கலாம். நம்மளே வந்து பெயிண்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாகுதுங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம நாங்களே வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். மொத்தமாக ஒரே நாளெல்லாம் அடித்து முடிக்க முடியாதுங்க. வீட்டில் வந்து எம்டி ஹவுஸ்னால் டக்குன்னு முடிச்சிடலாம். நம்ம வீட்டில் திங்ஸ் இருக்கும் போதே நம்ம பெயிண்ட் பண்ணுறதுனால வேலைகள் ரொம்ப அதிகமாக தான் வந்து இருக்குது. ரெஸ்ட் எடுத்து எடுத்து தாங்க வந்து பண்ணுறோம். நிறைய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரெஸ்ட் எடுத்து தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரூம்லாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் கூட இல்லை 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இருக்கிறதுல கிச்சனில் பெயிண்ட் பண்ணுறதுங்க ரொம்ப கஷ்டம், வேலை ரொம்ப இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு ரொம்ப கனாபினான் தான் இருக்குது. ரொம்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். கிச்சனுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு அது கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு குறைஞ்சது 4 நாளாவது ஆகுங்க. அதை நான் வந்து கண்டிப்பாக விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா
கடைசியாக தான் ஹால் வந்து பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா எல்லா திங்ஸும் கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் ஹாலில் வந்து கடைசியாக தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக இந்த ரூம் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சுங்க. மீது அந்த திட்டு திட்டாக இருக்கலாம் நாளைக்கு வந்து பண்ணிவிடுவேன். பெயிண்ட் பண்ணது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பெயிண்ட் அடிக்கிற வேலையை முடிச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு நாளைக்கு சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து படுத்தாச்சு. கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா மீதி பிட்டுப்பிட்டாக இருக்கிற இடெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த ரூம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஆகணும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது